हलो फ्रेंड्स वेलकम अम्माची समेल नम्म वीट समेल इन्नीकी नम्म पाक्का पोरदु मटन सुक्का मसाला एदुमे अरैक्काम एप्पडी ईजीया सेय्यलाम अप्पडिंगिरद पाप्पोम நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சமையல் குறிப்புகள் எல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வெச்சுக்கங்க அப்படியே Facebook Instagram ஷேர் சாட்ட ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க பாருங்க மட்டன் சுக்கா செய்யிறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்திங்க நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நல்லெண்ணெய் பிடிக்காதவங்க கடலெண்ணெய் ஊத்திக்கலாம் பாருங்க நாங்க எல்லாம் ஈரோடு சைடு வந்து என்ன பண்ணுவோம் கடுகு போட்டு தாளிப்போம் உங்களுக்கு கடுகு பிடிக்காத அப்படினாங்கனா ஒரு பீஸ் பட்டையும் 2 கிராம் சோம்பு போட்டு தாளிச்சுக்கங்க நான் கடுகு மட்டும் போடுறேன் மீதி எல்லாம் நான் பொடியா போட்டுக்கறேன் பாருங்க ஒரு எனக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டீங்கனா டேஸ்ட் நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு गरम மசாலா பொடி இதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அதாவது நம்ம காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து ரெட் chili பவுடர் போட்டுக்கலாம் மல்லி தூள் ஒரு அரை ஸ்பூனும் போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 கிலோ மட்டன் இதல போட்டுறலாம் இந்த சுக்காக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுறலாம் பாருங்க தக்காளிக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் ஒரு பெரிய எலுமிச்சம்பழத்தை ஒன்னு எடுத்து சாறு எடுத்து வச்சிருக்கேன் இதை ஊத்திடலாம் பாருங்க இதல வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இதுக்கு வெங்காயம் தக்காளி தேங்காய் அதெல்லாம் எதுமே வேண்டாம் இந்த எசன்ஸ்லயே மட்டனோட オリジナル டேஸ்ட் இருக்கும் இதல ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் பாருங்க இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் நல்ல முழுகுற அளவுக்கு ஊத்தி இருக்கோம் இப்ப குக்கர் மூடி மூடி வச்சிரலாம் வச்சிட்டு இது ஒரு 7 விசில் வரணும் வந்ததுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு மட்டன் சுக்கா அப்படிட்டு நல்ல ஒரு கரட்டி கரட்டி விட்டுறலாம் அப்படியே இதுல தண்ணி எல்லாம் எதுமே இல்ல நம்ம ஊத்துன எண்ணெய் இந்த மட்டன்ல இருக்க கொழுப்பு இவ்வளவுதான் நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல மட்டன் சுக்கா நம்ம அருமையா செஞ்சாச்சு இதுல எந்த மசாலுமே நம்ம அரைக்காம செஞ்சிருக்கோம் இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இது நல்ல சாதம் வச்சிட்டு இதுல கொஞ்சமா போட்டு நம்ம பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ghee rice-லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு மட்டன் சுக்கா செஞ்சுக்கலாம் நல்ல சூப்பரா அருமையா இருக்கும் இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதே மாதிரி ஒரு மட்டன் சுக்காவை உங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்தராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग ஈரோடு அம்மாச்சி சமையல் थैंक यू